Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 6 ல இருக்கிற செய்யுள் பகுதி பார்க்க போறோம். இதுல ரெண்டு செய்யுள் இருக்கு, ராவண காவியம் மற்றும் நாச்சியார் திருமொழி. ஃபர்ஸ்ட் ராவண காவியம். இதன் ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை. இதில் இவர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பற்றி கூறுகிறார். அதாவது அருவிய மருவியம் ஆர்ப்ப பயங்களில் பருகிய தமிழிசை பாட பொன்மயில். இந்த ராவண காவியம் வந்து ராமாயணத்துல எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மைப்படுத்துவதே இந்த ராவண காவியம். இது வந்து 20th நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். ராவண காவியம் வந்து 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. 5 காண்டங்கள் எதுன்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். நம் பாடப்பகுதியில தமிழக காண்டம் வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் புலவர் குழந்தை பற்றி பார்ப்போம். இவர் வந்து பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கு மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியுள்ளார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் எழுதியது யாரு? புலவர் குழந்தை. பேரறிஞர் அண்ணா இந்த ராவண காவியத்தை ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சி அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பாராட்டியுள்ளார். நெக்ஸ்ட் கோர்வை, கோவை. இதோட வேர்ச்சொல் வந்து கோ. இதை எப்படி சொல்லலாம்? கோவை, கோப்பு, கோத்தல், கோத்தான், கோத்தாள் என்று கூறுவர். எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன்ட். ஆசார கோவை, ஊசியில் நூலை கோத்தான். மைவனம், மலைநல். முருகியம்னா குறிஞ்சி பறை. பூஞ்சினை, பூக்களை உடைய கிளை. சிறைனா இறகு. சாந்தம், சந்தனம். பூவை, நாகனவாய் பறவை. புலம், அழகு. கடறு, காடு. முக்குழல், கொன்றை, ஆம்பல், மூங்கிலாலான குழல்கள். பொலினா தானிய குவியல். உலை, ஒரு வகை மான். வாய் வெறியி, சோர்வால் வாய் குளறுதல். குருளைனா குட்டி. இணைந்துனா துன்புறுதல். உயங்குதல், வருந்துதல். படிக்குற, நிலத்தில் விழ. கோடு, கொம்பு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் எங்கேயோ. கோடுனா குளம், கரை அப்படின்னு பார்த்துருந்தோம். கல்லுனா மலை. முருகு, தேன், மனம், அழகு. முருகியம்னா குறிஞ்சிப்பறை. முருகுனா தேன், மனம், அழகு. மல்லல், வளம். சிறு, வயல். கறிக்குருந்து, யானை தந்தம். போர், வைக்கோர் போர். புரைதப, குற்றமின்றி. தும்பி, ஒரு வகை வண்டு. துவரை, பவளம். மறை, தாமரை மலர். விசும்பு, வானம். மதியம், நிலவு. முல்லை நில மக்கள் யார்? ஆயர்கள். மருத நிலத்தில் காஞ்சி வஞ்சி மலர்கள் வந்து பூக்கும். நெக்ஸ்ட் நாச்சியார் திருமொழி. இதன் ஆசிரியர் வந்து ஆண்டாள். நாச்சியார் திருமொழி வந்து ஒரு பக்தி இலக்கியம். பாடல் பார்ப்போம். மத்தளம் கொட்ட, வரிசங்கம் நின்றூத, முத்துடை தாமம் நிறைத்தாழ்த்த பந்தர்கீ. அதாவது ஆண்டாள் வந்து திருமால் மீது காதல் கொண்டு பாடியது தான் இந்த நாச்சியார் திருமொழி. இறைவனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சூடியதால் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று ஆண்டாளை கூறுகின்றனர். ஆண்டாள் வந்து பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். திருமாலை வழிபட்டவர்கள் யாரு? ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12 பேரு. அதுல ஒரே ஒரு ஆளு தான் பெண்ணு, அது யாரு? ஆண்டாள். இந்த ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியையும் பாடியது வந்து ஆண்டாள். நாச்சியார் திருமொழியில் 143 பாடல்கள் வந்து இருக்கு. மொத்தம் 143 பாடல்கள். வடமதுரையை ஆளும் மன்னன் யா? கண்ணன். கண்ணன் மது என்ற அரக்கனை அழித்தவர். பொருள் தருக. தீபமினா விளக்கு. சது, நடனம். தாம, மாலை. இது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். பெண்ணின் திருமண வயது வந்து 18, ஆணின் திருமண வயது 21 என்று சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இதில் இருக்க இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம். ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட் இலக்கண குறிப்பு, 9th ஸ்டாண்டர்ட் பகுபத உறுப்பு இலக்கணம்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.